அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பாரலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தேனி ஆகிய மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே தமிழகத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றைய நாட்கள் முதல் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர். ஆனால் நாளை நாட்கள் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும். மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் வெப்பச்சலனம் காரணமாகவும் தமிழகத்தில் குறிப்பாக நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் கட்டாயம் நாளை நாட்களும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆனால் தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை கட்டாயம் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான அவ்வப்போது இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 37 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, தென்கிழக்கு வங்கடல் பகுதி மற்றும் குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.